கலியுக ஜோதி உலகம் அன்பர்களுக்கு வணக்கம். காதலர் தினம், காதல் வாழ்க்கை, இதில் நன்மை தீமைகள் என்ன என்பதை பற்றி நாம் அலசி ஆரம்பிச்சுட்டு இருக்கிறோம். கடந்த பகுதியை மூன்று பகுதியில் பார்த்துக்கிறோம். இன்றைக்கு நான்காவது பகுதி. முதல் பகுதியில் உலகமே நாம் மட்டும்தான், மனிதன் மட்டும்தான் காதலிக்கிறானா, உலகமே காதலிக்குதா, அப்போ மனித உள்ள ஜீவன்கள் எல்லாமே காதலிக்கிறாங்களா, அப்போ நாம் இந்த காதலிக்கிறதுனால வாழ்க்கை அமைக்கிறதுனால என்ன நன்மை தீமைகள் அப்படின்றத முதல் மூன்றாவது பகுதியில் பார்த்தோம். இன்றைக்கு நான்காவது பகுதியில் அடுத்தனுடைய தொடர்ச்சி நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ மனிதன் மட்டும்தான் காதலிக்கிறானா அப்படின்னு சொல்லி கிடையாது. அப்போ இயற்கையில் எல்லாமே காதலிக்கிறாங்க. இந்த வெப்பம், நீரும் நெருப்பும் காதலிக்கிறாங்க. அப்போ எப்படின்னா, கடலில் வந்து நம்ம இருக்கக்கூடிய தண்ணியை வந்து எப்போ பூமி சூடாகுதோ அந்த வெப்பமான காற்று போகும்போது என்ன பண்ணாங்கன்னா, அந்த காற்று சுழற்சி ஏற்பட்டு அதனால தான் நமக்கு மழை உருவாகிறதுக்கும், அடுத்தது நமக்கு வந்து புயல் உருவாகிறதுக்கும் நமக்கு வாய்ப்புலாம் உருவாகிட்டு இருக்குது. அப்படி அந்த நீரும் நெருப்பும் காதலிக்கிறதுனால தான் என்ன பண்ணுறாங்க, நமக்கு மழையே உருவாகுது. அப்படி அந்த மழை உருவாகும் போது அந்த மழையும் அந்த நீரும் காற்றும் காதலிக்கிறதுனால தான் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடி எப்படி காதலிச்சு ஓடி போகிறாங்களோ அதுபோல் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, சேர்ந்து ஓடுறாங்க. அந்த காற்று வந்து நீரோட சேர்ந்து அந்த காற்று ஈர்த்துட்டு ஓடி போகுது. ஈர்த்து ஓடி வந்து தான் என்ன பண்ணுறாங்க, நம்ம மண்ணில் வந்து சரணடைகிறாங்க. அதனால் இந்த பூமிக்கும் இந்த பூமியில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் நமக்கு வந்து சிறப்பு வந்துட்டு இருக்குது. அப்படி அந்த நீரும் நெருப்பும் அந்த நீரும் காற்றும் அவங்க காதலிக்கிறதுனால இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நன்மை விளைஞ்சிட்டு இருக்கிறாங்க. சில நேரத்தில் அதனால் தீமையும் இருக்குது. ஏன்னா புயல் வந்ததுன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லிட்டு, அந்த தீமை ஏற்பட்டால் கூட நம்ம இன்னைக்கு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கெல்லாம் நம்ம கடுமையாக அதுக்கான வழிமுறையில் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த ஒரு பகுதி தீமை ஏற்பட்டாலும் அதனுடைய பின்விளைவுகள் வந்து நமக்கு வந்து நல்லது நமக்கு நிறைய நடந்துட்டுருக்கிறாங்க. அந்த வாய்ப்பு நமக்கு சிறப்பாக கொடுத்துட்டு இருக்குது. இப்போ நம்ம அதே போல் நாம் வந்து மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. நம்ம என்ன பண்ணணும், நிறைய சாதிக்கணும், நிறைய பண்ணணும், நிறைய செய்யணும்னு பார்த்துட்டுருக்கோம். ஆனால் நம்ம பிறந்த இந்த பூ மண்டலம், நம்ம வந்து இந்த எப்போ ஜீவன் முடியும், எப்போ இந்த மனிதனை வந்து நாம் நமக்கு ஆளாக்கி இரையாக்கி நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூமாத்தையே ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் வந்து ஆசை நம்ம மேலே ஆசை வச்சுட்டுருக்காங்க. நம்ம மண்ணில் உள்ள இருக்கிற எல்லாத்துமே நம்ம ஆசை வச்சுட்டுருக்கிறோம். அதாவது இது ஒரு பகுதி இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அன்னையும் இப்போ தான் முன்னரே தெய்வம்னு சொல்லிடுறாங்க. அவர் நம்ம பெற்றோடுத்த நம்முடைய தாய் தந்தையிலே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த காதல் என்ற போர்வையில் நம்ம உள்ள நுழையும் போது என்ன பண்ணுறோம், நமக்கு மரண தண்டனை விதிச்சுக்கிறோம், நரக வேதனை உருவாக்கிக்கிறோம். அப்போ நம்ம பெற்றோர்களுக்கும் சேர்த்து என்ன பண்றோம், அவங்களுக்கும் மரண தண்டனை உருவாக்குறோம். அப்போ மரண தண்டனைனா கூட பிரச்சனை கிடையாது, இது ஆயுள் தண்டனையா நீங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஆயுள் தண்டனையா மாத்திக்கிறீங்க. நம்ம காலம் முழுக்க நம்ம அவசரப்படணும், காலம் முழுக்க நம்ம சித்திரவதை பண்ணணும், நினைச்சு நினைச்சு நம்ம வருத்தப்படணுன்ற ஒரு பெரிய தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கப்படுறீங்க. அதுக்கப்புறம் சரி, இப்ப நம்ம காந்தர் பண்றோம், கற்பனை பண்றோம், படிக்கிறாங்க, எல்லாருமே படிக்கிறாங்க, எல்லாருக்கும் எந்த வேலைக்கா போய் எங்கேயாவது சம்பாதிச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. அப்போ அந்த திறமை இருக்குது, வாய்ப்பு இருக்கிறாங்க. அப்போ எல்லாமே பறக்கக்கூடிய அமைப்பு நம்ம கொடுத்துருக்காங்க. சரி, முடிவு பண்ணிட்டோம், நம்ம பெற்றோர்களை மீறியோ இல்லை பெற்றோர்களுடைய ஆதரவுலையோ நம்ம வந்து திருமண வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கையில் நீங்கள் நுழைஞ்சதுக்கப்புறம் அப்போ தான் அந்த உலகத்தில் நீங்கள் புதிய உலகத்துக்கு உள்ள நுழைவீங்க. அப்போ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், தனி மனிதன். அப்போ நம்ம பெற்றோர்களை ஆதரவு நம்ம வந்துட்டுக்கிறோம், படிக்கிறதோ சம்பாதிக்கிறதோ மற்ற எல்லாமே நம்முடைய பெற்றோருடைய உழைப்பில் அவங்களுடைய ஆதரவு நம்ம வந்துட்டுக்கிறோம். நம்ம எதுவும் நம்ம தனியாக பார்க்கல. சரி, அப்படியே நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஒரு சம்பாதிக்கிற நிலைமைக்கு வந்துட்டா கூட என்ன பண்ணுவோம்னா, அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்க்கையில் நுழைஞ்சதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேரும் குடும்ப வாழ்க்கை அமைஞ்சு நான் மட்டும் தனியாக வாழல, நீங்கள் தனித்து வாழ்ந்தாலும் கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், உங்களுக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள்லாம் வரும். நம்முடைய நீங்கள் நினைக்கிற மாதிரி திருமணத்துக்கு முன்னாடி நீங்கள் பழகின விதம் இருக்கு இல்லையா, நீங்கள் நினைச்சது, கற்பனை பண்ணது, அவங்க மனசு புரிஞ்சுக்கிட்டது, இதெல்லாம் ஒரு பங்கு. உண்மையான சுயரபம் என்ன பண்ணுவோம், நாளாக நாளாக அவங்களுடைய சுயரபம் வந்து வெளிப்படுத்துவாங்க. அப்போ நம்ம நீ ரெண்டு பேரும் வெவ்வேறு கருத்தோ வெவ்வேறு செயலை வரும்போது என்ன பண்ணோம், ரெண்டு பேருக்குள்ள போட்டி வரும், ரெண்டு பேருக்குள்ள குறைகள் வருவாங்க. அப்போ எதிர்மறையை பேசுறதுக்கான சந்தர்ப்பம் உருவாகும். இதெல்லாம் யார் உருவாக்குவாங்க அப்படின்னு சொன்னால், இயற்கை உருவாக்கும், நான் நேரம் காலங்கள் வந்து உருவாக்குவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்படி நம்ம வந்து இந்த காதலன்ற வலையை எப்படி இயற்கை விரிச்சதோ அதே போல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த இயற்கையினுடைய வலையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மீண்டும் நம்ம சிக்க மாற்றுறதுக்கான வழிமுறைகளை உருவாக்கும். நீங்கள் அதில் வந்து மீளதெல்லாம் கஷ்டம். அப்போ நமக்கு என்ன நடக்குனே தெரியாது, நமக்கு என்ன சூழ்நிலை வரும்னு தெரியாது. அந்த ஒரு மனிதனுடைய ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களுடைய குணம் என்ன, அவங்களுடைய கிரக அமைப்புகளால் என்ன மாதிரி பாதிப்பு வரும், எந்த மாதிரி செயல்படுத்துவாங்க, ரெண்டு பேருக்குள்ள எந்த அளவுக்கு உடல் அளவில் ஒற்றுமை இருக்கும், எந்த அளவுக்கு மன அளவில் ஒற்றுமை இருப்பாங்க, எந்த அளவுக்கு குடும்ப சூழ்நிலை வரும்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்போ நாளைக்கு ஒரு உடல் ரீதியாக பாதிப்பு வருது,
அப்ப நமக்கு உதவி தேவைன்னா கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு இருப்பாங்க. மனோரீதியா சில பாதிப்புகள் வரும். அப்ப என்னதான் திருமணம் செய்துட்டாலும் திரும்ப வந்து பெண்களுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்காங்க. எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் எத்தனை கடன் வந்து நமக்கு உயிருக்கு உயிரா நம்ம வந்து கதறிச்சாலும் அந்த பெற்றோருடைய பாசம் வந்து போகவே போகாது. கடுமையா பாதிக்கப்படுறவங்க பெண்கள் தான், கடுமையா சிக்கலை உருவாக்கிக்கிறவங்க பெண்கள் தான், எதிர்மறையா பேசுறவங்களும் பெண்கள் தான். அதே போல அந்த பெற்றோர்களை விட்டு பிரிஞ்சிட்டுமேன்ற ஆதங்கத்துல அவங்களோட வாழ்க்கையே வந்து நம்ம நரகமாக்கிக்கிறோம், அவங்களும் பெண்கள் தான். அப்ப என்ன பண்ணுவாங்க, எப்படி இருந்தாலும் எங்க அப்பா அம்மா பாக்கணும், எங்க அம்மாவோட பேசணும், எங்க அப்பாவோட போகணுன்ற மாதிரி அப்ப வந்து நிர்பந்தப்படுத்துவாங்க. இந்த மாதிரி நிர்பந்தப்படுத்தும் போது என்ன பண்ணோம், நம்ம இவ்வளவு போராட்டி நம்ம வாழ்க்கை அமைச்சிட்டோம், நம்ம திரும்ப இப்படி விட்டு கொடுத்து போறதுன்ற அளவுக்கு நமக்கு சில சூழ்நிலைகளா உருவாகும். இதற்கு அப்பால் நம்ம நினைக்கிற மாதிரி பொருளாதார சில சிக்கல் வரும். அப்ப நான் ஏதோ ஒரு எதிர்பாராத விபத்து நடக்கிறாங்க, இல்ல உடம்பு சரியில்லா போகுது, இல்ல தொழில் ரீதியா பாதிப்பு வராங்க, நீங்க என்ன நினைக்க முடியும், உங்களுக்கு வந்து ஏரியா கொடுத்துருக்குது, பிறந்ததுல இருந்து கவர்மெண்ட் வந்து மாசம் மாசம் உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க, உங்களுக்கு மருத்துவ வசதி எல்லாம் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி இருந்தா நம்ம வந்து பண்ணலாம். அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம உழைக்கணும், போராடணும், கஷ்டப்படணும், நல்லது கெட்டது எல்லா தேவைகளும் நாம தான் நிறைவேற்றிக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு பாதிப்போ பொருளாதார வகையிலேயோ குடும்ப ரீதியாவோ இல்ல உடல் ரீதியாவோ இல்ல மனோ ரீதியாவோ நமக்கு வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படுதுன்னா அதுக்கான முழு பொறுப்பும் நீங்க தான் எடுத்துக்கணும், யார் ஒருத்தரும் உதவி பண்ண மாட்டாங்க. அப்ப நமக்குள்ளே என்ன பண்ணும், அப்பதான் சிக்கல் ஆரம்பிக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும் போக 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 கடுமையா பாதிக்கும். இது எல்லாத்துக்கும் முதல் விஷயம் என்னன்னா, நாங்கள் ஜோதிடப்படி நேரம் ஒன்று இருக்கிறாங்க, நாங்கள் திரும்ப திரும்ப வந்து ஜோதிடத்தை சொல்லி பயமுறுத்துறாங்க, ஜோதிடத்தை சொல்லி பயமுறுத்துறாங்க, நேரத்தை சொல்லி பயமுறுத்துறாங்கன்னு பார்க்காதீங்க. இயற்கைன்னு ஒன்று இருக்குது, இயற்கைன்றதான் விதின்னு இருக்கிறாங்க, விதி பலியது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டம்னு சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் சொன்னோம்னா, நான் வந்து இப்போ அண்ணாதுரை இருக்கார், அண்ணாதுரைக்கு வந்து கேன்சர் இதெல்லாம் என்ன பண்ணாங்கனாக்கா கேன்சர் இன்ஸ்டியூட் வந்து நம்ம செங்கல்பட்டுல இருந்து ஆரம்பிச்சாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணாங்க, ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்டதாலும் நிர்பயான்றவங்க பாதிக்கப்பட்டதால தான் அவங்க பேர்ல வந்து இன்னைக்கு பெண்களுக்கு வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக வழிமுறை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே போல ஏன் சொன்னோம்னா, இந்த உலகத்துல ஒரு பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, இவ்வளவு சிக்கல் அனுபவிச்சுக்கிறாங்க, நாங்களும் பட்ட பாட்டை தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறோம், பார்த்த பாட்டை தான் சொல்லிட்டு இருக்கிறோம், பார்க்காம கேட்காம படாம நாங்க வந்து கற்பனை கதை சொல்லல, இது வாழ்க்கைன்றது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றத நாங்க உலக பத்திருக்கிறோம். அதனால சிந்திங்க, என்னென்னலாம் வரும், என்னென்னலாம் நடக்கும், எல்லாருக்கும் உள்ளதுதான், இதுல வந்து யாருக்கும் வந்து ஏற்ற தவளா கிடையாது, கொஞ்சம் கூட இருக்கும் குறைவு இருக்கும், ஏன்னா சிறப்பாக இருப்பாங்க, நம்ம அதுவும் சொல்ல வரல. நீங்க அதனால வந்து காதல் திருமணம் பண்றவங்களுக்கு தான் பிரச்சனை, மற்றபடி திருமணம் வந்து பெற்றோர்கள் பார்த்து நாலு நட்சத்திரம்லாம் பார்த்து ஜாதகெல்லாம் பார்த்து அம்மி மிதிச்சு அருந்ததை பார்த்து அதெல்லாம் பண்றவங்களுக்கு எல்லாம் சொர்க்குலகமும் வரான்னு நினைக்காதீங்க, அதுலயும் பிரச்சனை இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒருத்தர் ஒருத்தர் வந்து சமாதானம் பண்ணிக்கலாம், எங்க அப்பா தான் பார்த்தாங்க, அம்மா தான் பார்த்தாங்க, நான் நீங்க தான் நீங்க தான் பாத்தீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து குறை சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஆனா இங்க என்ன பண்ணும், நம்ம முழு உரிமையும் அந்த ரெண்டு பேர் காதலிக்கக்கூடிய ரெண்டு பேரோட மட்டுமே சார்ந்ததாகுது. அப்படி இருக்கும்போது தான் நமக்கு வந்து சிக்கல் கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு கௌரவ பிரச்சனை, இறங்கி போக கூடாதுன்னு அவ பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து நம்ம விட்டு போயிட்டாங்க, நம்ம ஏன் செய்யணும், மரியாதை மரியாதை போடும், திரும்ப போனா மரியாதை போடும் அப்படின்ற மாதிரி அவங்களும் நினைப்பாங்க. அப்புறம் இதெல்லாம் போராடி எப்படி போலீஸ் ஸ்டேஷன் போய் எழுதி வாங்கி எல்லாம் பண்ணா கூட கொஞ்ச நேரம் கழிச்சு வேற வழி இல்லை. சில சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணுவாங்க, திரும்ப வந்து பெற்றோரோட இணையத்துக்கான வாய்ப்பு தான் வந்துட்டு இருக்குது. 199 குடும்பம் அப்படிதான் நடந்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் பிடிவாதத்துக்கு என்ன பண்ற வாழ்க்கை வந்துட்டு, சரி நாளைக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு, குழந்தைங்க பிறகுறாங்க, அப்ப அந்த குழந்தைங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய நேரம் காலம் நமக்கு என்ன பண்ணணும், சில சூழ்நிலைகளா வரும், அவங்களுடைய குணாசியம், அவங்க பழக்க வழக்கம், அவங்களுடைய அவங்களுக்கு தேவையான நம்ம நிகழ்ச்சி எல்லாம் செய்யறதுக்கான முயற்சி பண்ணும்போது எல்லா குடும்பத்தையும் இருக்குது, எல்லா வீட்டுல இருக்கிறாங்க, எல்லா தரப்பு மக்கள்கிட்ட இருக்கிறாங்க. நாங்க காதல் திருமணம் பண்றவங்க தான் நம்ம இருக்குன்னு சொல்ல வரல, மற்றவங்களுக்கு ஒரு ஆதரவா இருக்கின்ற நம்பிக்கை, அவங்க உதவி பண்றாங்க இல்ல ரெண்டாவது விஷயம், அது ஒரு ஆதரவு இருக்கின்ற ஒரு நம்பிக்கையா இருக்குது. இங்க அந்த நம்பிக்கையை நமக்கு வந்து தகர்த்து போயிடுவாங்க, அதுக்காக தான் சொல்லுது. அப்ப நம்ம நண்பர்கள் உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க, அப்ப சொந்தக்காரங்களா யாரும் உதவி பண்ண மாட்டாங்க, நண்பர்கள் தான் தாங்குவாங்க, நண்பர்கள் தான் செய்வாங்கன்றது. அந்த நண்பர்கள்ன்ற ஒரு உறவு தனியா உலகத்துல எங்கேயா வந்ததா, அப்ப நண்பர்கள் யாரு, அப்ப இன்னொருத்தருக்கு உறவு தான் உங்களுக்கு நண்பர்கள், அப்ப அந்த போர்வை அந்த பேர் மட்டும் தான் மாறுது, உறவுன்ற அந்த போர்வை மாறி நீங்க நட்புன்ற பேர்ல பண்றீங்க, ஆனா அந்த நபர் யாருன்னா அவனும் மனுஷன்தான், உறவு இருக்கவங்களும் மனுஷன்தான். இப்போ உறவுன்றது நம்ம பழைய என்ன பண்ணிட்டோம், இதை வெறுப்பு உண்டாயிடுச்சு, இது வெறுப்புன்றதால என்ன பண்றோம், நம்ம வந்து புதுசா நட்புன்ற போர்வில் என்ன பண்றோம், அவங்ககிட்ட போயிட்டு ஒரு அதே நபர் தான் நம்ம இணை பண்றோம், அந்த நபரும் அவங்க உறவுல ஒதுக்கிட்டு என்ன பண்றாங்க, நம்ம நட்புன்னு வந்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்றோம், ஒரு பேர் மட்டும்தான் ஒரு புதுசா நம்ம உருவாக்கிட்ட மொழியே, ஆனா மனிதர்கள் எல்லாமே ஒரே தரப்பு மக்கள் தான், அந்த நண்பர்களுக்கு வந்து அவங்க உறவு ஒத்துவல்ல, உங்களுக்கு உங்க உறவு ஒத்துவல்ல, அதனால பழகம் தான் உங்களுக்கு வந்து இந்த மாற்றம் வந்துட்டு வழியே.
இந்த உறவு வந்து புது உறவு, உலகத்துல புதுசா வந்தாங்க, புதுசா வந்துக்கிறாங்க, அவங்க எல்லாம் உறவுல சம்மந்தப்படாதவங்கன்றது யாராவது உண்டானு நீங்க நினைச்சு பாருங்க. அப்போ நம்ம நினைக்கிறது என்னன்னு சொன்னா நட்புன்றது. அப்ப இன்னும் கொஞ்சம் காலம் போச்சுன்னா இந்த நட்புல எல்லாம் நீங்க பழகி பழகி என்ன பண்ணுவாங்க, இந்த நட்புக்குள்ள நாளைக்கு ஏற்றம் வரும்போது, மனசு கஷ்டம் வரும்போது, குழப்பம் எல்லாம் வரும்போது என்ன பண்ணணும், உறவு தான் முக்கியம் சொல்லிட்டு திரும்பவும் நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த ஒரு வட்டத்து உருவாக்கப்படுங்க. எல்லாரும் மனுஷன் தான், யாரும் வேற ஒரு இனமோ இல்ல ஏழாவது இனமோ எட்டாவது இனமோ இங்க வந்து கிடையாது. இருக்கிறதெல்லாம் இந்த மனித ரூபத்தில் தான் இருக்கிறாங்க. நீங்க போர்வை மட்டும் என்ன பண்றீங்க, பேர் மட்டும் மாத்திக்கிறீங்க, அந்த போர்வை மட்டும் நம்ம வந்து மாத்திக்கிறோம், இதுதான் உண்மை. அதனால வாழ்க்கையில் என்ன பண்ணும், பொருளாதார பிரச்சனை ஒரு பக்கம், உடல் ரீதியான பிரச்சனை ஒரு பக்கம், மனோ ரீதியான பாதிப்புகள் ஒரு பக்கம், அடுத்து சுமைகள், பிள்ளைகள் பிறந்து அவங்க வளர வளர என்ன பண்ணுவாங்க, நமக்கு சுமைகள் வந்து ஒரு பக்கம் வருவாங்க. அப்ப நாம என்ன பண்ணுவோம், நீங்க கற்பனை பண்ணது ஒரு பெண் கற்பனை பண்ணது ஒரு மாதிரி இருக்கும், பையன் கற்பனை பண்ணது ஒரு மாதிரி இருப்பாங்க. ரெண்டு பேருக்குள்ள மன வேறுபாடு வரும்போது, இல்ல கருத்து வேறுபாடு வரும்போது, சுவையில வேறுபாடு வரும்போது, வாழ்க்கை முறையில வேறுபாடு வரும்போது, உங்களுக்கு என்ன பண்ணும், அந்த உங்களுடைய சுயரூபத்தை நீங்க வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சுவீங்க. ஜாதகப்படி ஒரு மனுஷன் பிறக்கும் போதே அவங்களுடைய இயற்கை குணம் என்ன, அவங்களுடைய பழக்கிறக்க என்ன, அவங்க எந்தெந்த நாட்டில் எந்த மாதிரிலாம் செயல்படுத்துவாங்க சொல்லிட்டு நிர்ணயிச்சிருவாங்க. எப்படி இன்னைக்கு வந்து 2019 கிரகணம் வரும், 2031 அடுத்து முழு சூரிய கிரகணம் வரும்னு சொல்லிட்டு நம்ம சொல்றாங்களோ, அதே போல அந்த கிரகங்கள்லாம் மனிதனை வந்து முழுசாக கட்டுப்படுத்துறாங்க. அப்ப அந்த கிரகங்கள் வரும் சுழற்சியில் வரும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த சூழ்நிலை உருவாக்கும். இதனால நம்ம என்ன பண்ணுவோம், நாம நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணும் போது அப்பத்தான் உங்களுக்கு வந்து சிக்கல் வந்து பெருசாகும், பிரச்சனை வந்து பெருசாகும். சரி, இது ஒரு பக்கம். நாம வந்து நடைமுறையில சமுதாயத்துல நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, ஜோதிடப்படி நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, நாம செய்யற பாவம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, நம்ம தெரிஞ்சோ தெரியாமல பண்ணிட்டோம். அப்ப இது ஒரு பக்கம் நடக்குது. சரி, நமக்கு அப்பால் ஒண்ணு நடக்கிறாங்க, அது என்னன்றத நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதில் கழிவு ஜோதிட உலகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பில் பட்டன் அழுத்துங்க. அடுத்த பகுதி தான் மிக முக்கியமான பகுதி. அதில் இதை தெரிஞ்சிட்டீங்கன்னா ஒரு சர்வே நம்ம வந்து என்ன பண்ணலாம், நமக்கு நாமே சிந்தனை பண்ணே தெளிவு பண்ணே வாழ்க்கைன்றது என்ன, வாழ்க்கை எவ்வளவு பெரிய விஷயம், அப்போ வாழ்க்கையில் நம்ம நுழையதுக்கு முன்னாடி எப்படிலாம் சிந்திக்கணுன்றதை இளைய தலைமுறைகள், இளம் சிங்கங்கள் இருக்கு இல்லையா, நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கிறது தான். விதின்னு ஒன்று இருக்கிறாங்க, இயற்கைன்னு ஒன்று இருக்குது, அதை நம்புங்க. அதிலிருந்து எப்படி நம்ம காப்பாற்றிக்கிறது, எப்படி புயல் வந்தால் காப்பாற்றிக்கிறதுன்றது நம்ம முயற்சி பண்ணுறோமோ, வெள்ளம் வந்தால் எப்படி காப்பாற்றிக்கிறது, வறட்சி வந்தால் எப்படி நம்ம காப்பாற்றிக்கிறதுன்னு நம்ம முயற்சி பண்ணுறோமோ, அதே போல் வாழ்க்கையிலையும் நம்ம வந்து சிறப்பாக வாழறதுக்கு என்ன வேண்டியதுக்கெல்லாம் இவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவே, இது பயமுறுத்துறதுக்கோ இல்லை இது வந்து இந்த காதல் தினத்தை நம்ம செய்யவே கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து பண்ண கிடையாது. இதனால் பக்க வகைகளும் நிறைய இருக்குது, நம்ம அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.